எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யாரா தொக்கு செய்ய போறோம், வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரு நபர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போறேன். பத்த வச்சுக்கிட்டேன். யாராவது கேட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகளப்பு 1/4 டீஸ்பூன், ஒன்று ஒரு பாதி பச்சை மிளகா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு நபர் சாப்பிட்ற அளவு தாங்க செய்கிறேன், அதனால நான் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூ நல்லா வதங்கட்டும். சுருண்டு வர வரையும் வதக்குவோம். அதில் இருக்க தண்ணி கூட சுருண்டு வர வரையும் வதக்கணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டுச்சுனா தான் நமக்கு வந்து மீன் வந்து நல்லா தண்ணியெலாம் வத்திச்சுன்னு அர்த்தம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நல்லா ஒரு பெரட்டல் விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து ஒரு 200 கிராம் தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மூடு போட்டு அந்த மீன் வேகிற வரையும் நல்லா தண்ணி சுண்டுற வரையும் அப்படியே வேக விடுவோம். பாருங்கள் எப்படி எண்ணெய் திரிஞ்சு நல்லா அந்த இறா வெந்து குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள் இப்போ இது மேலே கொத்தமல்லி அப்படியே தூவி இப்படி ஒரு கிண்டு கிண்டி நல்லா சூப்பரான ஒரு இறா தொக்கு ஓராள் சாப்பிட்லாங்க. செமையாக இருக்கும்.